சண்டே ஈவினிங்ல இருந்தால் விலாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். லஞ்சுக்கு வந்து சிம்பிளாக லெமன் ரைஸ் மட்டும் தான். இன்னைக்கு டின்னர் வந்து வெளியில் போக போகிறோம், ஃபேமிலி அவுட்டிங். சடனாக பிளான் பண்ணதால தலைக்கு வந்து ஃபுல்லாக எண்ணெய் வச்சுருந்தேன், அதனால் டக்குன்னு வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு முடி வந்து ஆனால் காயவே இல்லை. ஒரு கிளிப் மட்டும் போட்டுட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். போகிற வழியிலே வந்து முடியை வந்து காய வச்சுட்டு அப்படியே போக வேண்டிதான். ஃபஸ்ட்டு வந்து அம்மா வீட்டுக்கு போக போகிறோம், அங்கேருந்து எல்லாரும் சேர்ந்து தான் வந்து ரெஸ்டாரண்ட் போக போகிறோம். பாப்பா வந்து ரெஸ்டாரண்ட் போகிறனாலே நல்லா ஜாலியாகிட்டா. அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே கார் வந்து விட்டுட்டு நாங்கள் எல்லோரும் வந்து அண்ணாவோட காரில் வந்து ரெஸ்டாரண்ட் வந்து கிளம்பிட்டோம். இன்றைக்கி வந்து தந்தூரி சிக்கன், அப்புறமா எக் நூடுல்ஸ், பிரியாணி, இலை பரோட்டா, கொத்து பரோட்டா, சப்பாத்தி எல்லாமே வாங்கி சூப்பராக வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணோம். பாப்பா வந்து அவளுக்கு சப்பாத்தி ஆர்டர் பண்ண அவள் வந்து நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தான். சாப்பிட்டுட்டு ரெஸ்டாரண்ட்ல இருந்து கிளம்பியாச்சு. வயிறு ஃபுல்லாக ஆனாலும் எனக்கு வந்து மைண்டில் காஃபி குடிக்கணும்னே தோணிட்டு இருந்தது. போகிற வழியில் காஃபியும் குடிச்சிட்டு ரிட்டன் வந்து என்னோட வீட்டுக்கு வந்துட்டேன். அம்மா வீட்டிலேருந்து வரும்போது கொஞ்சமாக முருங்கக்கா, அப்புறமா வீட்டில் விளைஞ்ச கொய்யா பழமும் எடுத்துருந்தேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.